இந்தியா டுக்க வாக் ஆன் த மூன் அப்படின்னு சொல்கிற அந்த மெசேஜ், மேட் இன் இந்தியா மேட் ஃபார் மூன் அப்படிங்கிற அந்த மெசேஜ் இஸ்ரோ வெளியிட்ட போது, ஆஹா ரோவர் வெளியில் வந்துட்டாயா அப்படிங்கிற அந்த துள்ளல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது செம்ம ஃபீலிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரோவர் வெளியில் வரக்கூடிய அந்த புகைப்படத்தை இஸ்ரோ வெளியில் விட்டுருக்காங்க. இனி ரோவர் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை பொறுத்து அடுத்ததான் நம்ம எந்த மாதிரியான அந்த ப்ராஜெக்டை இனிஷியேட் பண்ணணும். ஏன்னா சந்திரயான் 3 இட்ஸ் நாட் அ எண்ட், இட்ஸ் அ பிகினிங். இதன் பிறகு சந்திரயான் 4, சந்திரயான் 5 அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சீரீஸே இருக்குது. அது கூட இல்லாமல் ஜப்பானை பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அடுத்ததாக நம்ம இந்த ஒரு 14 நாட்கள், அதாவது ஒரு நிலவு தினம் இல்லாட்டி 14 இந்த பூமியினுடைய தினம் அப்படிங்கிறதுல என்னென்ன செய்ய போகிறோம், எந்த மாதிரியான டெக்னாலஜியை வச்சு எந்த மாதிரியான ரிசர்ச் செய்ய போகிறோம், அந்த ரிசர்ச்சுக்கான டேட்டா நம்முடைய சயின்டிஸ்ட்டுக்கு எப்படி கிடைக்க போகுது, அதை வச்சு அடுத்ததாக என்ன ரிசர்ச் செய்ய போகிறாங்க, அதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சந்திரயான் 3 க்ளோசிங் இன் ஆன் தி மூன். ரோவர் ராம்டு டவுன் ஃப்ரம் த லேண்டர் அண்ட் டுக் அ வாக் ஆன் த மூன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு மெசேஜ், அது மட்டும் இல்லாமல் நாம் நிலவின் மீது நடக்க ஆரம்பித்து விட்டோம், நம்முடைய எம்ப்ளம் ப்ளஸ் ஐஎஸ்ஆர்ஓவினுடைய எம்ப்ளம் அப்படிங்கிறது அந்த நிலவில் அச்சுக்களாக இருக்கும். ஒரு வீலில் ஐஎஸ்ஆர்ஓட எம்ப்ளமும், இன்னொரு வீலில் நம்முடைய நேஷனல் எம்ப்ளம் அப்படிங்கிறது பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ரோவர் போகிற இடங்கள் எல்லாமே இந்த எம்ப்ளம் பதிக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த இமேஜ் அப்படிங்கிறது தான் ரொம்ப க்ரூஷியலாக இருந்துச்சு. ரோவர் வெளியில் வர்றது அப்படிங்கிறது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இஸ்ரோ அதை அறிவித்து விட்டார்கள், ரோவர் வெளியில் வந்து அதுக்காக நான் இந்தியா வந்து விதிவிலக்கு, கரப்ஷன் இல்லைலாம் நான் சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் எதிர்கால திட்டமிடுதல் இல்லாத ஒரு நாடு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. நம்முடைய தலைமுறையினர்கள் இங்கே இருந்து எதையாவது சாதிக்கணும்னு நினச்சாங்கன்னா நம்முடைய மூதாதையர்கள் விட்டு சென்றது ஏதாவது இருக்க வேண்டும். நம்ம விஞ்ஞானிகள் நேற்று கூட சோம்நாத் அவர்கள் பேசும்போது, இது என்னுடைய வெற்றி கிடையாது, தலைமுறை தலைமுறையாக இங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்கின இஸ்ரோ அமைப்பு, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வழியாகத்தான் நம்ம இதை கெயின் பண்ணமே தவிர, ஏதோ இந்த குரூப் வந்துச்சு, சந்திரயான் 3 திட்டக்குழுக்கள் வந்தாங்க, அவங்க வந்து இதை சாதிச்சாங்க, யார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. சிவன் என்ன டம்மியா, இல்லாட்டி இந்த மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் என்ன டம்மியா, எல்லாருமே அவங்கவுங்க செக்மெண்ட்ல அவங்கவுங்க அவங்களுடைய வேலையை சரியாக செஞ்சாங்க. அப்படி சரியாக செஞ்சதுனால தான் இன்றைக்கி நம்மளால் சாதிக்க முடிகிறது. இதை சரியாக செய்யாமல் நம்ம ஏ அங்க பசி பட்டினி சார் இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்லல, அதுக்காக அதையும் நம்ம என்ன செய்யணும், ஓவர் கம் பண்ணணும். இந்த இடத்துலையும் நம்ம லேக் ஆயிடக்கூடாது. 2020 ரிட்டர்ன் மிஷன் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டாங்க சீனா. அப்படி பார்த்தா கூட நம்ம 3 டிலேயில் இருக்கோம், பின்னாடி இருக்கோம் சீனாவுக்கு பின்னாடி. தென் துருவத்தில் நம்ம தான் முதல் ஆள், ஆனால் நிலவில் காலடி வச்சது அப்படின்னு சொல்லி 4வது நாடாகத்தான் நம்ம போய் ஜாயின்ட் ஆகிருக்கோம். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓட வேண்டியதாக இருக்குது, இன்னும் அதிக சக்தி அதில் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது, இன்னும் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் நம்ம செய்வோம். நெகட்டிவிட்டி எல்லாம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவிட்டியை மட்டும் வச்சு நம்ம நடை போட போகிறோம். ஸோ என்ன செய்ய போகுது லேண்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராம்பா. ராம்பா மீன்ஸ் ரேடியோ அனாட்டமி ஆஃப் மூன் பவுண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவ் அயனோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது தான் ராம்பான்னு சொல்லுவாங்க. இது என்ன செய்யும்னா, எலக்ட்ரான்ஸை பற்றி ஸ்டடி செய்யும், அண்ட் அயோன்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் அண்ட் அயோன்ஸை பற்றி ஸ்டடி செஞ்சு சர்ஃபஸ் ஆஃப் த மூனில் என்னெல்லாம் இருக்குது அண்டு எப்படி அது சேஞ்ச் ஆகிருக்கு ஓவர் டைம், அந்த நாளடைவில் எந்த மாதிரியான சேஞ்ச் அதுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ராம்பா அப்படிங்கிறத வச்சு ஸ்டடி பண்ண போகிறாங்க. அதற்கான ரிப்போர்ட் நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு கிடைக்க போகுது. அடுத்ததாக சாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சந்திராஸ் சர்ஃபஸ் தெர்மோ ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட். தெர்மோ ஃபிசிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற அந்த பெயரிலிருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே தெர்மல் ப்ராப்பர்ட்டி, லூனார் சர்ஃபஸில் இருக்கக்கூடிய தெர்மல் ப்ராப்பர்ட்டி, அதுவும் அந்த போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய தெர்மல் ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம படிக்க போகிறோம். சந்திரயான் 3 அப்படிங்கிறது கரெக்டாக 70 சவுத் லேட்டிடியூடில் போய் நின்று இருக்கு, இப்போ நம்ம தடம் பதிச்சிருக்கோம். ஸோ இதுதான் க்ளோசஸ்ட் தட் எனி ஸ்பேஸ் கிராஃப்ட் ஹேஸ் ரீச் டு த லூனார் சவுத் போல். ஸோ லூனார் சவுத் போலில் ரொம்ப க்ளோசஸ்ட் பாயிண்டில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்முடைய சாஃப்ட் லேண்டிங்கை செஞ்சுருக்கோம் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ சாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயத்தை செய்ய போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தட்ப வெப்ப நிலை என்ன, அது எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, அதுவும் போலார் ரீஜனில் எந்த மாதிரி சேஞ்சிங்கில் இருந்துருக்கு, இப்போ இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது எப்படிலாம் மாறுபடுகிறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குது, இதெல்லாம் நம்முடைய சந்திரயான் 3 வழியாக நாம் கவனிக்க போகிறோம். அடுத்ததாக இல்சா. இந்த இல்சா அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் லூனார் செஸ்மிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க.
செஸ்மிக் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இந்த நிலநடுக்கம் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி தான். ஸோ இது என்ன செய்ய போகுது, லூனார் குவாக்ஸ். இந்த குவாக்ஸ் அப்படிங்கிறதே அதிர்வு தான். ஸோ இந்த லூனார் குவாக்ஸ் நியர் த லேண்டிங் சைட், நம்ம லேண்ட் பண்ணியிருக்கிற இந்த 70 degrees சவுத் லேட்டிடியூடில் நம்ம லேண்ட் பண்ணியிருக்கிற ஏரியா கிட்ட எந்த மாதிரியான அதிர்வுகள் இருக்குது அப்படிங்கிறதும், அந்த அதிர்வுகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். அதே மாதிரி மூன்ஸ் கிரஸ்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, மூன்ஸ் கிரஸ்ட் அண்ட் மேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரஸ்ட் அண்ட் மேண்டில் எந்த மாதிரியான கம்போசிஷன் அப்படிங்கிறது இருக்குது, இதையும் நம்ம இந்த ஐஎல்எஸ்ஏ வச்சு ஸ்டடி பண்ண போகிறோம். அடுத்ததான் மிக முக்கியமாக எல்ஆர்ஏ, லேசர் ரெட்ரோ ரிஃப்ளெக்டர் அரே அப்படிங்கிறது தான். இது ஒரு பாசிவ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இதை சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நாசா. ஸோ நாசாவினுடைய எல்ஆர்ஏ இது என்ன செய்ய போகுதுன்னா, அடுத்த மிஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த மிஷனுக்கு தேவையான பல விதமான நுட்பமான பாயிண்ட்ஸை நமக்கு புள்ளி விவரமாக தரப்போகுது. சொல்லப்போனால் இந்த எல்ஆர்ஐ வச்சு தான் மெஷர்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர் மிஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாமே எடுக்கப்படும் என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் சொன்னேன், சந்திரயான் 3 அப்படிங்கிறது ஒரு எண் கிடையாது, சந்திரயான் 4-5 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்க போகுதுன்னு. அதுக்கு இந்த எல்ஆர்ஐ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எல்ஆர்ஐயை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் மிஷன் அப்படிங்கிறதுல இந்த எல்ஆர்ஐ அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பிளே பண்ண போகுது. அடுத்ததாக ரோவர் என்னப்பா செய்ய போகுது, இவ்வளோ தூரம் நீ சொன்னது எல்லாமே லேண்டர் செய்ய போகுதுன்னு தான் சொன்னேன். அப்போ ரோவர் என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்விக்கு லிப்ஸ், LIBS, லேசர் இன்டியூஸ்டு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் அப்படிங்கிறது தான். இந்த லேசர் இன்டியூஸ்டு பிரேக் டவுன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப் லிப்ஸ் அப்படிங்கிற பேலோடு வழியாக எலமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம செய்ய போகிறோம். இந்த ரோவர் நிலவினுடைய சர்ஃபஸில் அப்படியே ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அது அப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த லிப்ஸ் வழியாகத்தான் கெமிக்கல் காம்போசிஷன், இன்ஃபர் மினரலஜிக்கல் காம்போசிஷன், இது எல்லாத்தையுமே இந்த லிப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேலோடு வச்சு தான் செய்ய போகிறோம். அடுத்ததாக இருக்கக்கூடிய பேலோடு தான் APXS அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல்ஃபா பார்ட்டிகல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிறது. இந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் தான் காம்போசிஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது மெக்னீஷியம், அலுமினியம், சிலிகான், பொட்டாசியம், கால்சியம், டைட்டானியம், அயான், லூனார் சோயில் அண்ட் ராக்ஸில், லூனார் சாயில் அண்ட் ராக்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பாறை மற்றும் மணல்களில் இதெல்லாம் எப்படி இருக்குது, இது இல்லாமல் ரேடியேஷன் அங்கே ஏதாவது இருக்கா, இல்லை எனர்ஜி மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் நம்ம கவனிக்க போகிறோம். நம்முடைய என்டையர் டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ செய்கிறது எல்லாமே நியூக்ளியர் ஃபிஷன் வச்சு உடச்சு 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 செஞ்சிட்ருக்கோம். யுரேனியத்தை பிரிப்பதால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான், அணுவை பிளந்து அதனுடைய சக்தியை எடுத்து நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறத செஞ்சிட்ருக்கோம். நியூக்ளியர் ஃபியூஷன் செய்வதற்கான ஃபியூல் என்னெல்லாம் இருக்குது, அதற்கான தனிமங்கள் என்ன, அது நமக்கு நிலவிலேருந்து கிடைக்குமா, இந்த மாதிரியான ஒரு பிக் ப்ராஜெக்ட் நம்ம ஆல்ரெடி இனிஷியேட் பண்ணியிருக்கோம். நாம பிரான்ஸ் கூடலாம் நிறைய விதமான ப்ராஜெக்ட்ஸை நம்ம இனிஷியேட் பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு தகுந்தது மாதிரியான நிறைய நடவடிக்கையில் நம்முடைய விஞ்ஞானிகளும் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு நிலவு எப்படி பயன்படும், அந்த நிலவில் இருக்கக்கூடிய எனர்ஜி எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சரியாக இருக்கா, ஏதாவது இருக்கா அப்படிங்கிற அந்த ரிசர்ச் எல்லாமே நம்முடைய சந்திரயான் 3 செய்ய போகுது. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ஐட்டம் ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் இல்லை, நம்ம நிலவுலேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு பூமிக்கு எடுத்துகிட்டு வந்து ஆய்வு செய்ய போகிறது கிடையாது. சந்திரயான் 4 நம்ம எடுத்துகிட்டு வந்து ஆய்வு செய்வோமாக இருக்கலாம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆய்வு அதனால் ஏற்படக்கூடிய அந்த ரிசல்ட்டை நம்ம பூமிக்கு அனுப்பி வைக்கும், டேட்டாவை அனுப்பி வைக்கும், அவ்வளோதான். ஸோ மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொன்ன மாதிரியே இன்னும் நிறைய போக வேண்டியதாக இருக்குது, பட் இந்த ஒரு சக்ஸஸே உலகம் கொஞ்சம் அதிர்ந்திருக்கும், புரிய வேண்டியவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய போகிறோம், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அது நம்முடைய ஃபியூச்சர் மிஷனுக்கு எப்படிலாம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த ஒரு பதிவில் பார்த்துட்டோம். 11 கேமரா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இன்னும் அதுக்குள்ளே நிறைய பேலோட்ஸ் இல்லாட்டி என்னென்ன மெட்டீரியல்ஸ் அதுக்குள்ள சென்சார்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் வழியாக நீங்கள் இங்கே சொல்லலாம். நிறைய கருத்துக்கள் வந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஓவராலாக இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. இது சந்திராயன் 3 ஃபயர் அப்டேட் பாகம் 9-10 காணொலிகள் இருக்கு. ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், எல்லாத்தையும் விடாமல் பார்த்துருங்க, அதுக்கான பிளேலிஸ்ட்டில் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.